வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நிறையா வந்து நம்ம காரில் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர் இருக்கும். அந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீல்லேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து அதை எவ்வளோ ரொட்டேஷன் பர் மினிட் சார் செக் பண்ணி அது மூலமாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்ட்டு அந்த ஸ்பீடோமீட்டர் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஸ்பீடோமீட்டர் செக் ரெடி பண்ண போகிறோம். இது என்னென்னா ஜிபிஎஸ், அதாவது நம்மளோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சுக்கிட்டு அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வேரியேஷன் அந்த பிட்வீன் அந்த டைம் கால்குலேட் பண்ணி நம்ம எந்த ஸ்பீடில் வந்து க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு கால்குலேட் பண்ண ஒரு கால்குலேட்டர் மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எந்த டிவைஸ் தேவைன்னா மெயினாக வந்து யூப்ளாக்ஸ் நியோ 6 அப்படின்னு ஒரு ஜிபிஎஸ் மாடல் வித்து ஆண்டனா, செராமிக் ஆண்டனான்னு சொல்லுவோம், அந்த செராமிக் ஆண்டனா அது. அதுக்கப்புறம் அர்டினோ யூனோ போர்டு, நமக்கு ஸ்பீடு என்ன ஸ்பீடுனு ஃபிசிக்கலாக பார்க்கணுன்றக்காக ஒரு எல்சிடி டிஸ்பிளே I2C மாடல் எடுத்திருக்கோம். சேம் டைம் இதில் இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இப்போது நம்ம ஒரு லிமிட் ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனுக்கு அந்த என்ன ஸ்பீடுன்றது நமக்கு அந்த மொபைல் ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வரும். இதுதான் ஆப்னிலுக்கு ஃபீச்சர். இது ஏன்னா, இது ஒருவேளை நம்ம கார் வச்சுருக்கோன்னா நம்ம ஒருவேளை நம்மளோட சன்னு யாராச்சும் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லலாம் ஸ்பீடாக போகாத சொல்லியிருப்போம், ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போவாங்க. இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறப்ப அவங்க எந்தெந்த டைம், அதாவது எப்போ அவங்க அந்த சர்டன் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். சில நேரம் வந்து அவங்க வந்து லோயர் ஸ்பீடில் போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வராது. எப்போல்லாம் லிமிட்டை எக்ஸீட் ஆகிறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்ற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த அர்டினோ கோடு. இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதை மூலம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் மாடியூல் வந்து நம்மளோட கரண்ட்டு லேட்லாங் ஜிபிஎஸ் லொக்கேஷனை வந்து ஃபைன் பண்ணும். ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இந்த நீங்கள் இந்த கோடிங்க பார்த்து தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்குது, இது லேட்டிடியூட் லாங்கிடியூடு ஸ்பீட், இந்த டிஃப்ரென்ஸ் ஸ்பீட் இருக்குது. இப்போ வந்து இதில் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்குது, ஸ்பீடு காமிக்குது. இது ஏன் காமிக்கிறது? இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளோர் நாய்ஸ்னால் நம்ம இந்த நம்மளுக்கு சரௌண்டிங்கில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த நாய்ஸ்னால் வந்து ஸ்பீடு வந்து நமக்கு 2 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக அது இறருது. இது இல்லாமல் இருந்துச்சுன்னா நாய்ஸ் ஃப்ளோர் எதுவும் இல்லாமல் நாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோ இல்லைன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி ஏதோ சம்திங் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு வராது, அப்போ 0 தான் வரும். இதில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த கோடிங்கில் வந்து கடைசியில் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஃபைன் பண்ணுறது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம எந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோமோ அந்த எஸ்எம்எஸ் வந்து நம்ம சப்ரூட்டினாக கால் பண்ணியிருக்கோம். அதில் இதில் வந்து ஸ்பீட் லிமிட் மட்டும் ஒரு தனியாக ஒரு இஃப் கண்டிஷன் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இஃப் கண்டிஷன் செட் பண்ணால் இந்த 16 இருக்கீங்களா, இப்போ வந்து இந்த டிவைஸ் வந்து 60 அண்ட் அபோவ் 60 ரீச் ஆனாலே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 60 இப்போ நம்ம செக் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ நம்ம என்ன ஃப்ளோர் நாய்ஸ் இருக்குன்னா ஃப்ளோர் நாய்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3-5 இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எஸ்எம்எஸ் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம குறைச்சிக்கிறோம். இதை நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ செக்கிங்காக தான் வந்து நம்ம 3 குறைச்சிருக்கோம். நீங்கள் 60 வச்சுக்கலாம், இல்லைனா 40-35 எது வேணாலும் உங்கள் லிமிட் என்ன தேவையோ அந்த லிமிட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 60 வச்சுருக்கேன். இப்போ நமக்கு 60 வந்து வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். 60 இப்போ நம்ம வந்து 3 வச்சுருக்கோம். இப்போ 3 வந்து நமக்கு ஸ்பீட் டிடெக்டர் 3 வர்றப்ப நமக்கு எஸ்எம்எஸ் வரணும். அந்த என்ன ஸ்பீடுன்ட்டு அது வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான், இன்னும் பெரிய கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த I2C மாடல்
மாடல் ஒன்று, Ublox நியோ 6 ஜிபிஎஸ் மாடல் ஒன்று, ஒரு சிம்காம் 900A மாடல் ஒன்று, அவ்வளோதான். ஒரு இதை ஒரு மூணு ஐட்டம் தான். இது கூட வந்து சம் ஜம்பர் வாய்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி செய்கிறது தான். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகியிருக்கு. ஓகே, அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த வந்து இப்போ 3 கிலோமீட்டர் செட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 கிலோமீட்டர் வர்றப்போ வந்து அந்த நாய்ஸ் ஃப்ளோர் வந்து நமக்கு 3 கிலோமீட்டர் வர்றப்ப நமக்கு வந்து எஸ்எம்எஸ் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3, இப்போ 7 வந்திருக்கு. 7 வந்த ஒருப்பாடு ட்ரிகர் ஆகிருக்கணும். ஓகே, இது பார்த்தீங்களா, ஜிபிஎஸ்ஸு 7 கிலோமீட்டர் வந்திருக்கு. 7 நாய்ஸ் ஃப்ளோர், இது வந்து 7 வந்த ஒருப்பாடு. இது பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம்எஸ் வருது. இப்போ 3.65 வந்திருக்கு, அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். 3.65 ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்குங்களா, நமக்கு என்ன இது இருக்கோ அதில் வரும். இந்த நாய்ஸ் ஃப்ளோர்லாம் இல்லாமல் இப்போ வரும் 1.17, 0.93 எல்லாம் வருது. 2.6, 2.4லாம் வருது, வரல. ஆனால் 5.9 ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம 5.9 வரணும் எஸ்எம்எஸ். ஓகே, 5.9 வந்துச்சிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கலாம், நம்மளோட சர்க்கியூட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புது புது ஐடியாவை நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. இப்போ பாருங்கள், 10.45 வந்திருக்கு, எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இது வந்து நாய்ஸ் ஃப்ளோர் தான், அது நாய்ஸ் வர்றது. இது வந்து குறைஞ்சிச்சுன்னா இதுவாகிடும். ஏன்னா இப்போ நாய்ஸ்ன்றது வந்து எப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் ரேடியேஷன் இருக்கும். ஈவன் ஏதாச்சும் உங்கள் செல்ஃபோன் டவருக்கு கீழே இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நியர்பை ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது சம்திங் இருக்கலாம். அப்போ வர்றப்ப இந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக காமிக்கும். இதே நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிளில் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெஹிக்கிள் வராது. இப்போ நான் வந்து வேல்யூ மாற்றிட்டேன், 60 கிலோமீட்டருக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ 3 எல்லாம் வரல பாருங்கள். இது வந்து இப்போ ஏதோ ரேடியேஷன் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது, அதனால தான் வந்து இந்தளவு டிவியேஷன் காமிக்குது. ஒரு நம்ம வெஹிக்கிளில் போகிறப்ப இந்த டிவியேஷன் வராமல் இருக்கிறது சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, தேங்க்யூ.